நேற்று இரவு மேட்டுப்பாளையத்தில் பெய்த கனமழையின் காரணமாக 10 அடி உயரம் கொண்ட மதில் சுவர் இடிந்து விழுந்ததில் 3 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்தது. வீட்டில் இருந்த 19 பேரில் 15 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. நீலகிரி நியூஸுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து நவீன்குமார். நேற்று இரவு மேட்டுப்பாளையத்தில் பெய்த கனமழையின் காரணமாக 10 அடி உயரம் கொண்ட மதில் சுவர் இடிந்து விழுந்ததில் 3 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்தது. வீட்டில் இருந்த 19 பேரில் 15 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. நீலகிரி நியூஸுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து நவீன்குமார். நேரடி தளத்தில் வந்து நம்ம காவல்துறை ஆய்வாளர் இருக்கார். அதுபோக வந்து ஃபயர் சர்வீஸு துண்டுகள் எல்லாமே வந்து பணிகள் செஞ்சுருக்காங்க. எஸ்பிசிஐடிகள் மற்றும் பொதுமக்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து இடிந்த இடத்த வந்து ரெடிமேடுக்கு இன்னும் பாடி ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்துட்ருக்காங்க. இதுவரை எடுக்கப்பட்ட பாடி வந்து 13 பேர் இன்னும் வந்து இங்கே ஆய்வு செஞ்சுருக்காங்க அதிகாரிகள். தொடர்ந்து வந்து பார்ப்போம், அவங்க பணிகள் நடைபெற்று இருக்குது. மேட்டுப்பாளையம் நடுவர் பகுதியில் பெரும்பாலும் நாகப்பட்டினம் அரிசி சமூக மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில் இப்போ நேற்று மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது சக்கரவர்த்தி துண்டல் மாளிகையினுடைய சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் 4 வீடுகள் பாதிக்கப்பட்டு 14 பேர் இறந்துருக்கிறாங்க. இன்னும் மீதி உள்ள காரில் தேடிட்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழையினால் எந்த வீடுகளும் சேதமடையல. ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரவர்த்தியினுடைய உரிமையாளர்களுடைய சுற்றுச்சுவர் கருவினால் கட்டப்பட்ட சுற்றுச்சுவர் 40-50 அடி நீளத்துக்கு இருக்கு. அது வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 25 அடி இருக்கு. அந்த சுவர் விழுந்ததுனால்தான் 4 வீடுகள் வந்து சேதமாகி இருக்கணும், 4 குடியிருப்புகள் சேதமாகி அதிலிருந்து 14 பேர் செத்திருக்காங்க. இந்த மீதி உள்ளவங்களை காண தேடிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து மாவட்ட நிர்வாகம் நகர நிர்வாகம் இந்த உரிய நடவடிக்கை மேலும் பார்த்தீங்கன்னா மீடியாக்களை எந்த மீடியாக்களை இதுல வந்து 20 அடி சுவர் வந்து விழுந்திருக்குது. விழுந்துதான் 4 குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டு 14 பேர் செத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த மீடியாக்களுமே வந்து இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணல. இருந்தாலும் தொடர்ந்து பணிகள் நடைபெற்று இருக்குது. என்னன்னா ஒரு தனியாருடைய மதச்சுவர் உரிமை காரணத்தினால தான் வந்து உயிர் பழிவு ஏற்பட்டிருந்த இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்றாங்க. விசாரணை டிஎஸ்பி மணி டிஎஸ்பி அவர்கள் வந்திருக்காங்க நேரடியாக தளத்துக்கு. அதனால வந்து இங்கே வந்து பணிகள் நடந்துகிட்டே இருக்குது. இவங்க வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸ் எல்லாமே இங்கே பணியில் மழை பெஞ்சு கொண்டிருக்கு. அந்த மழையை பெய்யக்கூடிய காலத்திலையும் வந்து இங்கே பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. பொதுமக்கள் வந்து மழையில் நினைச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பார்ப்போம், தொடர்ந்து வந்து இங்கே பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மழை தொடர்ந்து பேசுறதுக்கு பார்ப்போம் சரியா. இங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்புகள் அடிப்படையில் நம்மளுடைய காவல்துறையிடும் தீயணைப்புத் துறையினும் அதுபோல் தன்னார்வ தொண்டு நண்பர்களும் தொடர்ந்து இங்கே பணிகள் செஞ்சுருக்காங்க. நம்மளை பணிகளை பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, சட்டமன்ற உறுப்பினர் வந்து நேரடியாக இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து ஆய்வு செய்ய வந்திருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட உரையில கேட்டு அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி நேரடியாக ஆய்வுக்குள்ள வந்திருக்காரு. இங்கே ஆய்வு பண்ணிட்டுருக்காரு. அதிகாரிகளுடைய பேச்சுவார்த்தையும் மக்களுடைய பேச்சுவார்த்தையும் இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அடிப்படையில் ஆய்வுக்கு மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் வந்து நேரடியாக ஆய்வு இருக்காரு. நேரடியாக வந்து சம்பவம் இடத்துல வந்து நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக ஆய்வு பண்ணிட்டுருக்காரு. வீடுகள்லாம் வந்து நேரடியாக வந்து மக்களை சந்திச்சிட்ருக்காரு. ஆப்பாக்கடி பகுதியில் வந்து காலம் நடந்திருக்கு. வந்து ஏதாவது மக்கள் செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து ஆய்வு செஞ்சுருக்கோம். அதிகாரிகள் வந்து நேரடியாக இடத்துல வந்து இப்பகுதிதான் வந்து மழை நல்லா தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டுருக்கு. தொடர்ந்து மழை பெஞ்சிட்டுருக்கு, மழை வந்துகிட்ருக்குது. இருந்தாலும் வந்து பணிகளை செம்மையாக செஞ்சுட்ருக்காங்க. அத்தனை துறை சார்ந்த அத்தனை அதிகாரிகளும் இங்கே தான் இருக்காங்க. களத்தில் பணிகள் செஞ்சுருக்காங்க.
அப்படின்னு மறைக்கலாம், உங்களுக்கு தெரியாது. நேற்று பெய்த மழையில் அதிகாலையில் இப்போதைய 17 பேர் இறந்திருக்கிறார்கள். குழந்தையும் பெண்களுமா இறந்திருக்கிறாங்க. சிகிச்சையில் போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு அந்த குடியிருப்பு பகுதிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய காம்பவுண்ட் வந்து இடிஞ்சு விழுந்ததில் இந்த சம்பவம் நடந்துச்சு. போஸ்ட்மார்ட்டம் ஒரு பக்கம் நடந்துருக்கு. அந்த காம்பவுண்ட் வால் வந்து கட்டியிருக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு தீர்வு கண்டது இறந்து போனவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஒப்படைக்கிறோம். அரசு சீக்கிரமாக அதற்காக நிவாரண அந்த இடத்துல ஃபர்தராக வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அது பண்ணாலே நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு ஒரு உதவி பண்ணுறோம். பாதிக்கப்பட்டவங்களும் எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க, அதன் அடிப்படையில் நடவடிக்கை இப்போ வெகு சீக்கிரமாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறோம். வெகு சீக்கிரமாக இது அந்த கூடுதலாக இப்போ காம்பவுண்ட் வால் இருக்குதுங்கிறாங்க. அடுத்த நிமிஷம் அந்த காம்பவுண்ட் வால் பிரச்சனை அப்படிங்கிறது நானே பார்க்குறேன். திடீருக்கான நடவடிக்கை கண்டிப்பாக தவறு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன். நான் பாட்ட பார்த்துருக்கேன். மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை பல்வேறு கோரிக்கைகளுக்கு பல்வேறு தரப்பில் கோரிக்கைகளுக்கு இன்னும்